வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட உதடு வந்து ரொம்பவே காஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தோல் உறிஞ்சு ரொம்பவே ஒரு டேமேஜான கண்டிஷனில் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உதடை வந்து எப்படி அந்த ட்ரைனஸ் இல்லாமையும், ஸோ அந்த பிளாக்னஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் இல்லாமையும் எப்படி வச்சுக்கலாம், இயற்கையாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக தேன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ தேன் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ரெமெடி. இதுக்கு ரீப்ளேஸாக வந்து நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அண்டு தேனோட கொஞ்சமாக நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேன், சுகர் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பு. ஸோ ஸ்க்ரப்புக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டு. அண்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்து வந்துடும். இதை அப்படியே எடுத்து நம்மளோட உதட்டில் வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம வந்து நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். அண்ட் இதை நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் வச்சு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எடுத்துட்டேன். என்னோட உதடு வந்து இப்போ வந்து கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி ட்ரைனஸாக இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜெல்லை வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து முத நல்லா ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி மெதுவாக நான் வந்து மசாஜ் மாதிரி கொடுத்து அதிலேயே வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது என்ன ஆகும்னா, குட்டி குட்டியாக தோல் உறிஞ்சு இருக்கிறது, அப்புறம் வந்து ரொம்பவே டார்க்னஸாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துரும். நீங்கள் தடவிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிப்பாகும், அதாவது வந்து டைட்டாகும். ஸோ அதில் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நம்மளோட இது உதடு வந்து கொஞ்சம் நல்லா முன்ன காட்டில் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டனாக இருக்குது. நம்ம வந்து தடவி பார்க்கும்போது சொர சொரன்னு இல்லாமல் நம்மளுக்கு நல்லாவே அதோடய டெக்ஸ்டர் வந்து தெரியும். ஸோ ஃபுல்லாக நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்ததும் இப்போ வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதாங்க. அண்ட் இது மட்டும் பண்ணால் மட்டும் பத்தாது, நீங்கள் தண்ணி நிறையா குடிக்கணும். பொதுவாகவே ஹைட்ரேட் ஆனாலும் லிப்ஸை தான் வந்து ஃபஸ்ட்டு பாதிக்கும். ஸோ தண்ணி நிறையா குடிங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். அண்டு இது வீடியோவில் வந்து எனக்கு சரியாக தெரியலங்க, நானே ஒத்துக்கிறேன். பட் நேரில் நீங்கள் அதை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேன், லைட்டான ஒரு பிங்கிஷ் ஷேடில் வந்து உங்களோட லிப்ஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ வீக்லி ட்வைஸ் இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேறு லெவலான ஒரு சேஞ்சஸ் உங்களோட லிப்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் க்யூட் மோனிகா சைனிங் ஆஃப்டர் டேக்கர். பாய் பாய்.